கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெண்கள் ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடி நாள் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விதமாக ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்தபடி நாள் உங்களோடு சேர்ந்து பாடல்களை பாடி ஆராதிக்கவும், பல காரியங்களுக்காக ஜெபிக்கவும், கர்த்தருடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தர் இந்த கிருபையை தந்தபடி நாளை நன்றியோடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த இக்கட்டான நாட்களிலே நாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கிற வேலை ஜபம் ஒன்று தான். ஜபம் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக அது போய்கொண்டே இருக்கிறது, எட்டிக்கொண்டே இருக்கிறது. அவர் சமூகத்தில் அது பொக்கிஷவாய்ப்பாக வைத்திருக்கிறார். ஆங்காங்கே தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உபவாசத்தோடு கண்ணீரோடு புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறார்கள். நமுட்டை போலவும் தகைவலான் குருவியைப் போலவும் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கூப்பிடுதலெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் அமைதலாக இருக்கிறவர் அல்ல. அவர் கிரியை செய்ய தொடங்கிவிட்டால் அது அபாரமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேசத்தில் ஆண்டவர் ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிடுவதற்கு இது ஒரு மூல காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே நாம் கர்த்தரை நோக்கி இன்னும் அதிகமாய் கூப்பிடுவோம், முன்னிலும் அதிகமாய் ஜெபிப்போம், முன்னிலும் அதிகமாய் கர்த்தரோடு இன்னும் கிட்டி நெருங்குவோம். ஆகையினாலே நாம் ஒருவரும் சோர்ந்து போய்விடவே கூடாது. ஐயோ கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லையோ, இப்படி தான் இருக்குமோ என்பதை நினைத்து கலங்கி கொண்டிருக்க இருக்க வேண்டாம், சோர்ந்து போகவும் வேண்டாம். ஆகையினாலே நாம் இந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதற்கு முன் வருவோம். இதில் யாரும் அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது, நிர்விசாரமாக இருந்து விடக்கூடாது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. நாட்கள் இனி வர 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 கொடிய காலமாக இருக்கிறது. தேவன் தமது பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் தமது சித்தமான கிரியைகளை ஆவியானவர் மூலம் இந்த பூமியிலே நடப்பித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் தீவிரமான கிரியைகளை நடப்பிப்பதற்கு அவர் ஆவலோடு காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாம் நம்மை அதற்கென்று பக்குவப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக எப்போதும் திறந்து வைத்து கொண்டு இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கெடுக்கலாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நாம் ஒரு வசனத்தை தியானத்துக்காக படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10:28 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும். அதில் நான் சுருக்கமாக அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசு பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததான காரியங்கள் தான், எப்பவும் பழக்கமாக நாம் சொல்லிக்கொள்ளுகிற வசனங்கள் தான். என்றாலும் இந்த நாளிலும் அதை குறித்து தியானிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அவள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வரவேற்றாள். நம்முடைய பாஷையின்படி அவர் வரவேற்று இயேசுவை உட்கார வைத்தாள். அவ்வளவுதான். அப்புறம் மரியாளை மார்த்தாளை காணவே இல்லை. இப்போ மரியாள் என்ற ஒரு சகோதரி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியமானது, இந்த சம்பவமானது ரெண்டு பேருக்கும் எட்டாத தூரமாக இருக்கிறது. மார்த்தாள் போய்விட்டாள், மரியாள் இயேசுவின் பாதத்தை அண்டி கொண்டாள், வந்து உட்கார்ந்து விட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டாள். உட்கார்ந்து விட்டாள் என்றால் ஒரு அமைதல், ஒரு ஒரு சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஒரு ரெஸ்ட்டு அவளுக்கு உண்டாகிவிட்டது. அப்படியே வந்து உட்கார்ந்து விட்டாள். அவ்வளவு ஆண்டவர் மேலே அவளுக்கு அன்பு, அவ்வளவு ஆண்டவர் மேலே பற்றுடையவளாக இருந்தாள். ஆகையினாலே உட்கார்ந்தது மட்டுமல்ல, அவரும் இயேசுவும் சும்மா இருக்கவில்லை. அந்த அவர் அநேக வசனங்களை அவள்கிட்ட அவளோடு பேசி கொண்டே இருக்கிறார்.
என்ன வசனங்கள் அவரிடத்தில் சம்பாஷித்தாரென்றோ பேசினாரென்றோ இங்கு எழுதப்படவில்லை. என்றாலும் வசனத்தை அவர் பேசி கொண்டிருந்தார், வசனத்தை அவள் கேட்டு கொண்டிருந்தாள். இந்த நாட்களும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வீடுகளிலே இந்த வசனம் வருகிறது, ஆகையினாலே நீங்கள் தேவ சமூகம் என்று உங்கள் வீட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார், ஆகையினாலே ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்றும் அவருடைய பாதத்தை பற்றி பிடித்திருக்கிறேன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நேரத்தில் அல்லது நீங்கள் வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று நீங்கள் அதை நிதானித்து கொண்டிருக்க வேண்டும். ஏனோ தானே என்று பல கவலைகளோடு பல எண்ணங்களோடு நாம் ஏதோ செய்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. இது முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரில் அன்பு கூற வேண்டும் என்றும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்றும் அவர் பாதத்தை அண்டி கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது சங்கீதம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமீன். தேவ பிள்ளைகளே, ஏதோ இந்த உலகத்திலே அதையும் இதையும் செய்துவிட்டோம், சொத்துக்களை சேர்த்து விட்டோம், நன்றாக வீடுகளை கட்டிவிட்டோம், நல்ல பணம் சேர்த்து விட்டோம் என்று இதிலே பாக்கியவான் என்று எண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இமைப்பொழுதிலே இதையெல்லாம் நம்மை விட்டு மாறி போகக்கூடிய ஒரு கொடிய நேரத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே நாம் அண்டிக் கொள்ள வேண்டியது, பற்றி கொள்ள வேண்டியது இயேசுவின் பாதம். அவரை முத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். இயேசுவின் அன்பு நம்முடைய உள்ளத்திலே நெருக்கி ஏவி கொண்டே இருக்க வேண்டும். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 6:12 வசனம் கடைசி பாகத்தில், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சூலமித்தியாள் சொல்லுகிறாள். என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறாள். அதாவது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள் கூட அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று படிக்கிறோம். இதில் நேசத்தின் உச்சிதங்கள், அதாவது நேசம் என்று அன்பை காட்டிலும் ஒரு மேன்மையான பதம்தான் உச்சிதம், நேசம். அந்த நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் தூதாயின் பழம் வாசனை வீசும், நமது வாசல் அண்டைகளிலே புதியவைகளையும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு, என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். அதாவது புதியவைகளும் பழையவைகளுமான அருமையான கனிகள் என்னிடத்திலே உண்டு, அதை நேசருக்கு நான் வைத்திருக்கிறேன், அந் நேசருக்கு நான் அதை தருவேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். கனிகள், அதாவது ஆவியின் கனி, நீதியின் கனி, ரட்சிப்பின் கனி, இப்படிப்பட்டதான கனிகள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனிகள் நம்மிடத்திலிருந்து எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த காலம் ஒரு நெருக்கடியான காலம், குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு பல குறைவுகள் இருக்கும், தாழ்ச்சிகள் இருக்கும், பிள்ளைகள் ஒரு பக்கம் மோதுவார்கள், கணவன் ஒரு பக்கம் ஏதாவது ஒன்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளை சகோதரிமாரி ஆகிய நீங்கள் தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்தை பற்றி கொள்வதை விட்டுவிடவே கூடாது, அதை மறந்து போய்விடக்கூடாது. நம் பிள்ளைகளோடு போராடுவோமானால், கணவனோடு போராடுவோமானால், நான் அந்த தெய்வீக வல்லமே இழந்து விடுவோம். அவரிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகையால் நம்முடைய உள்ளத்திலிருந்து நல்ல கனிகள் எழும்பி வரட்டும். நம்முடைய வார்த்தைகள் கனி உள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும், கனிகள் நிறைந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும். சிலர் கோபத்தில் அவங்க கணவனார் ஏதாவது சொல்லிவிட்டாலும் நீங்களும் எடுத்தெறிஞ்சு ஏதாவது பேசக்கூடாது. அவருடைய இடத்துல கவனமாக நிதானமாக அவர் கோபம் தணிகிற அளவுக்கு ஒரு சில வார்த்தைகளையோ ஒரு வசனத்தையோ நீங்கள் சொல்லுவீர்களானால் அது அப்படி கோபம் அப்படியே தணிந்து விடும், அந்த சண்டை அப்படியே நின்று விடும். பிள்ளைகளிடத்திலையும் அப்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கனிகள், இந்த கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புதிய பழைய கனிகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், புதிய கனிகள். இப்போது நமக்கு புது கனிகள் கொடுக்கிற நேரம்,
நேசருக்கு இந்த உச்சிதங்களை கொடுப்போம் தேவன் பிள்ளைகளே. அவர் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்கிறீர்கள் அல்லவா, அவருக்கு இந்த நேசத்தின் உச்சிதங்களையும் கொடுக்க நீங்கள் தவறி விடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மேலான பங்குக்கென்று கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. இனி இந்த மார்த்தாளை குறித்து படிக்கும்போது அவள் நன்றாக வேலை செய்கிறவள். அவள் நல்ல உழைப்பாளி, பயங்கரமாக வேலை செய்வாள். ஆனால் இந்த பற்பல வேலை, பல 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 வேலைகளை இயேசுவை உட்கார வச்சுக்கிட்டு செஞ்சிட்ருக்கிறாள். இதை நான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, இயேசுவும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் ஒருத்தங்க இப்படி அனுபவிக்கிறாங்க, ஒருத்தங்க அவங்க வேலைக்குள்ளேயே ஈடுபட்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். இந்த மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம். அது கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம் இல்லை. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 40வது வசனத்தில், மிகவும் வருத்தம் அடைந்து. இப்போ அவளுக்கு உள்ளுக்குள்ளே அடக்கி அடக்கி வச்சுட்டே இருந்தாள். ரொம்ப நேரம் செஞ்சு பார்த்தா இயேசுவாவது சொல்லுவார், இவளும் வருவா அப்படின்னு காத்துட்டே இருந்தா வரவே இல்லை. ஆகையினால இப்போ ரொம்ப வருத்தம் அவளுக்கு உள்ளே இருந்து குமுறிட்டு வருது. இப்போ ஓடி வந்தா இயேசு இடத்துல வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஓ, நானே கவலைப்பட்டு கலங்குறேன், உமக்கு கவலை இல்லையான்னு இயேசு இடத்துல கவலை இல்லையான்னு இந்த அம்மா கேட்குறாங்க. பார்த்தீங்களா, நாமும் இப்போ தான் சில நேரத்தில் நமக்கு வருகிற நெருக்கம், பாரம், துக்கம் எல்லாம் வரும்போது அவரிடத்துல ஏதேதோ சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு கூட கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, ஏதாவது செய்யக்கூடாதா, நான் அப்படி காணிக்க கொடுக்குறேனே, இப்படி ஜெபிக்கிறேனே, இதெல்லாம் செய்கிறேனே என்றெல்லாம் நாம் சில நேரம் நம்முடைய நீதியின் கிரியை எல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் கூட வைக்கப்படுகிறது உண்டு. தேவ பிள்ளைகளை, இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்படி யாராவது நீங்கள் செய்வீர்கள், சொல்லுவீர்கள், ஆனால் கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் வசனப்படுகிறார், துக்கத்தோடு இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய நீதியை கொண்டோ, நாம் செய்கிற பெரிய காரியங்களை கொண்டோ ஆண்டவரிடத்தில் போக வேண்டிய அவசியமே இல்லை, போக தேவையும் இல்லை. இப்போ அவள் வந்து அவளை மார்த்தா மரியாளை குற்றப்படுத்துகிறாள். அது மட்டுமல்ல, இயேசுவையும் சேர்த்து தான் குற்றப்படுத்துகிறாள். கவலை இல்லையான்னு கேட்குறாரு. நான் கவலைப்படுறேன், உமக்கும் கவலை இல்லாமல் போச்சா அப்படின்னு நம்ம பாஷையில் சொல்ல போனால் அப்படி தான் இருக்கு, கவலை இல்லையா அப்படின்ட்டு அவ கேட்குறா. எனக்கு அடுத்தபடி ஒரு கட்டளை கொடுக்குறா இயேசுவுக்கு, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். எவ்வளவு ஆண்டவரிடத்தில் ஒரு இது பாருங்கள், எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று சொன்னாள். அப்போ இயேசு உடனே, ஆமாம்மா மார்த்தாளே, நீ ரொம்ப கவலைப்படுற, ரொம்ப வேலை செய்து கஷ்டப்படுற, மரியாள் போய் செய் அப்படின்னு அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இயேசு சொல்லுகிறாள் மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்கள் உனக்கு கவலைக்கு இடமாக நிறைய காரியங்கள் இந்த வீட்டில் இருக்குது, நீ தான் கவலைப்படுற. பாருங்கள், ஒரே வீடு தான், ஒரே காரியம்தான், இயேசு அங்கே அமர்ந்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம், இயேசு வந்து விட்டால் எப்படி இருக்கும் நம்ம வீடு, நம்ம உள்ளம் எப்படி மகிழ்ச்சி, எவ்வளோ குதூகலம், எவ்வளோ ஆனந்தம், எவ்வளோ பரவசமாக இருக்க வேண்டும். இவள் கவலையோடு இருக்கிறாள். இப்படி தானா தேவ பிள்ளைகளை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வீட்டில்? உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? அப்படியே அப்படியானால் நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டும்? ஏன் பெருமூச்சோடு இருக்க வேண்டும்? ஏன் கண்ணீரோடு இருக்க வேண்டும்? இயேசு இருக்கிறாரே, பின்ன ஏன் நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அவருடைய பாதத்தில் போய் உங்கள் கவலைகளையெல்லாம் சொல்லுவீர்களானால், கண்ணீரையெல்லாம் ஊற்றுவீர்களானால், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழியை, வாசலை கத்து திறந்து தர வல்லவராயிருக்கிறார். மார்த்தாள் தவறிவிட்டாள் இந்த காரியத்தில். ஹல்லேலூயா. நாமும் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. மனுஷீகத்தில் அதை செய்திடலாமா, இதை செய்திடலாமா, அப்படி போயிடலாமா, அவங்கக்கிட்ட போயிடலாமா, இவங்கக்கிட்ட போயிடலாமா, இயேசுவை மறந்துடுவோம், இயேசுவெல்லாம் விட்டுருவோம். அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், அவர் எங்கிட்ட வரமாட்டாளான்னு கூட காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதை செய்வதை விட்டு விடுகிறோம். நம் விருப்பப்படி எதை எதையோ செய்து விடுகிறோம், எதை எதையோ பேசி விடுகிறோம், ஆண்டவரையும் குற்றம் சாட்டி விடுகிறோம். இது நம்முடைய குறை,
இந்த குறையிலிருந்து இந்த நாட்களில் விடுதலை பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் அலசி பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, நான் எப்படி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இப்படி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து, ஒரு லாக்டவுனை கொண்டு வந்து உட்கார வச்சு நம்மளை எல்லாம் சிந்திக்க வச்சுருக்கிறார். நம்ம என்றைக்கும் காலையில் எழுந்திரிச்சு ஹரிபரின்னு வேலை செய்து சமையலுக்குள்ளே போய் பிள்ளைகள்ட்ட அப்படி இப்படி 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 பண்ணி பிள்ளைகளை படிக்க வச்சு அதுகளை விரட்டி முடுக்கி ஸ்கூலுக்கு ஓட்டி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம நினச்சபடி எங்கெங்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம், அக்கா வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே போயிடுவோம், விருந்து வீட்டுக்கு போயிடுவோம், கல்யாண வீட்டுக்கு போயிடுவோம், எங்கேனாலும் போகிறதுக்கு ரொம்ப ஹரிபரியாக இருந்தோம். இப்போ ஆண்டவர் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரையே நோக்கி பாருங்கள். இயேசுவின் பாதத்தில் வந்து அமருங்கள் தேவ பிள்ளைகளே. இயேசுவின் பாதம் உங்களுக்கு போதுமானது. உங்களுடைய நேசத்தின் உச்சிதத்தை நேசருக்கு கொடுங்கள். அவர் அனுபவிக்கட்டும் அந்த கனிகளை. படைவைகளும் புதைவைகளுமான நல்ல கனிகளை கர்த்தருக்கு கொடுத்து, நேசருக்கு கொடுத்து அவரை மகிழ பண்ணுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இப்படியே இயேசுவிடத்தில் வந்த மரியாளுக்கு இயேசு இப்படி சொல்லிவிட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்படுகிறது மட்டுமல்ல, இந்த கவலைக்கு மிஞ்சினது ஒரு கலக்கம் இருதயத்திலே வந்துவிட்டது, வாழ்க்கையிலே வந்துவிட்டது, குடும்பத்துக்குள்ளே வந்துவிட்டது, கலக்கம் எல்லாம் சேர்ந்து அவள் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறாள். கர்த்தர் அதை மெச்சிக்கொள்ளவில்லை. அவர் கடிந்து கொள்ளுகிறார். மார்த்தாளை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். கடிந்து கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா. இவ்விதமான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. இவ்வளவு நாளும் ஒருவேளை இப்படி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்குமானால், உங்களுக்கு தனித்த வாழ்க்கையில் எப்படி இருக்குமானால், கர்த்தரோடு உள்ள நெருங்கிய உறவு உங்களுக்கு இல்லாது இருக்குமானால், கர்த்தரிடத்திலே உட்காருகிற அனுபவம் இல்லாமல் இருந்திருக்குமானால், நீங்கள் இன்றைக்கே தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். இப்போது மரியாளை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றா, தேவையானது ஒன்றே, ஒன்றுதான் தேவை. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், ஆனால் தேவை என்ன தெரியுமா? ஒன்றுதான் தேவை, ஒன்றே தேவை. அது யார்? இயேசு. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசுவின் பாதம் எனக்கு போதும். இயேசுவின் பாதம் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு என்ன இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. இயேசு எனக்கு போதும். தேவையானது ஒன்று. தேவை அடிப்படையில் நமக்கு இந்த பூமியில் நமக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று. அப்புறம் மரியாள். மரியாள் என்ன செய்கிறா? தன்னை விட்டு எடுபடாது. அது இந்த இது இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்த வசனத்தை கேட்கிறாளே, இது ஒருபோதும் அவளை விட்டு விலகி போகவே முடியாது. ஒருவேளை பெருங்காற்று அடிக்கலாம், புயல் வரலாம், வியாதி வரலாம், மரணம் வரலாம். இந்த வீட்டில் அப்புறம் மரணம் கூட வந்தது. யோவான் சுவிசேஷம் 11 நாம் அதை படிக்க முடியும். மரணமும் வந்தது. எந்த சூழ்நிலையிலும் அவள் இயேசுவின் பாதத்தை ஒருபோதும் விட்டுவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ரிபாஷபாலாதியா. ஆமேன். தேவ பிள்ளைகளே, வீடுகளிலிருந்து வேதனையோடு இருக்கிறீர்களா? முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்கி மரியாதை போல கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பற்பல காரியங்கள், என் எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், என் கணவன் என்ன எப்படி, நீ குடும்பத்தை நான் நடத்துவேன், என்ன செய்வேன், அதுவும் இதுவும் யோசித்து கொண்டு கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், ஒன்று தான் உனக்கு தேவை மகளே. உனக்கு தேவையானது ஒன்று தான். உன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. இயேசு தான் அந்த நல்ல பங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே அந்த நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கை நீங்கள் பற்றி கொள்வீர்களால், தெரிந்து கொண்டாள் என்று இயேசு சொல்லுகிறார். அவள் தெரிந்து கொண்டாள், சூஸ் பண்ணிக்கிட்டா. மரியாளுக்கு அது, மார்த்தாளுக்கு அது செய்ய முடியவில்லை. இவள் சூஸ் பண்ணிக்கிட்டா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியம். தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த வசனத்துக்கு முன்பாக உங்களை நிறுத்தி சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளை, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், நீங்கள் யாரானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு போதுமானவர் அல்லவா? அவர் நல்ல பங்காக இருக்கிறாரே. அது அது அவளை விட்டு எடுத்துப்படப்பட முடியாது. மரியாதை விட்டு நீங்கள் இயேசுவோடு இருந்தால் உங்களையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் பிரிக்கவே முடியாது. நல்ல பங்கு, நல்ல பங்கு, குட் போர்ஷன். ஹல்லேலூயா. நம்ம அப்பா அம்மா வஸ்து பங்கு வைப்பாங்கல்ல, சொத்தெல்லாம் பங்கிடும்போது
நல்ல பங்கு மூத்த மகனுக்கு வரணும், அல்லது நல்ல பங்கு இளைய மகனுக்கு வரணும், எல்லாம் அவன் பெற்றார் இருதயத்தில் வச்சு என்னென்னமோ செய்வாங்க. ஆனால் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கும், அந்த பங்கு கிடச்சா நமக்கு நல்லா இருக்குமே, நல்ல பங்கு, நல்ல பங்கு, நல்ல விளைச்சல் உள்ளது, நல்ல அதில் நமக்கு வேண்டியது அத்தனையும் கிடைக்கும், ஒன்றும் நம்ம விருப்பமாக இருப்போம் அல்லவா, அது பூமிக்குரிய காரியத்துக்காக இவ்வளவு இருப்போம். இப்போது நல்ல பங்கு என்று இயேசு என்ன எதை சொல்லுகிறார் என்றால், இயேசுவின் பாதமே நல்ல பங்கு, இயேசுவே நமக்கு நல்ல பங்கு. அவள் தெரிந்து கொண்டாள், தெரிந்து கொண்டாள். ஆமேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உடைக்காக கவலைப்படுகிறது என்ன, உனக்கு உணவுக்காக கவலைப்படுகிறது என்ன, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையானால் உங்கள் பாவங்களை எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் வேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி உங்களை சுத்தம் பண்ணி அவருடைய பிள்ளையாய் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார் என்று எபேசியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதங்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம், அவரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களே கவலைப்பட வேண்டும்? ஒருவேளை கவலை நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரலாம். வந்தாலும் இயேசுவின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள், அண்டி கொள்ளுங்கள். அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். முதல் அன்பு இயேசுவுக்கு கொடுத்து விடுங்கள். முதல் அன்பு, அந்த கூறு போட்ட அன்பு, அந்த பங்கு வைக்கிற அன்பு ஒன்றும் இயேசுவுக்கு தேவையில்லை. அவர் விரும்புகிறது முழுமையாக என்னை அன்பு கூறுகிறாளா, முதல் அன்பு எனக்கு செலுத்துகிறாளா, என்னிடத்தில் வருகிறாளா, என்னையே நோக்கி பார்க்கிறாளா என்று அவள் சோதித்து அறிகிறாள். ஹாலலூயா, ஹாலலூயா. ஒன்றுதான் தேவை, அது நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு சூஸ் பண்ணிக்கணும். இருக்குது, ஆண்டவர் அழகாக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். இயேசு இருக்கிறார், அழகாக இருக்கிறார் நம்ம வீட்டுக்குள்ளே. சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்துருங்க. கொஞ்சம் நேரம் உங்கள் வேலைகளெல்லாம், இப்போ வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி தானே செஞ்சிட்ருப்பீங்க, அவ்வளோ வேலை இல்லையே, அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து போசிங்கள் ஜெய பிள்ளைகளே, ஜெபியுங்கள் தேவ பிள்ளைகளே. வேத வசனத்தை கருத்தாய் ஆராய்ந்து பாருங்கள், அந்த வசனம் உங்களோடு பேசும். இயேசு பேசுகிற வார்த்தை தான். அதை ஒரு டைரியில் எழுதி வைத்து கொள்ளுங்கள், அதை உங்களை வழி நடத்தும். இனி உள்ள நாட்களுக்கு கூட அதை அந்த வசனமானது இந்த பாதைக்கு தீபமாயும் கால்களுக்கு வெளிச்சமாயிருந்து உங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கும். இன்னொரு காரியத்தை சொல்லி இந்த சமயத்தை நிறைவடைய செய்ய விரும்புகிறேன். அதாவது லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 35வது வசனம். திரிகை திரிக்கிற ரெண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ஆமேன். எவ்வளவு ஒரு பயங்கரமான வசனம் தேவ பிள்ளைகளே. இயேசுவின் வருகை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வரும்போது லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் அது கீழே உள்ள வசனங்களில் ஒருத்தன் வயலில் இருப்பான், ஒருத்தன் ராத்திரி படுக்கையில் இருப்பான். ரெண்டு ஸ்திரீகளை குறித்து சொல்லுகிறார். திரிகை திரிக்கிற ரெண்டு ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். திரிகை என்று தெரியும்போது எங்கே யாருக்கும் அவ்வளோவா தெரியா, பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் திரிகை. இந்த திரிகையில் ரெண்டு கல் இருக்கும், அது மேலே ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில் தானியத்தை ஏதாவது போடுவாங்க, போட்டுட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அதை இப்படியே அப்படியே அரைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அது பொடியாகி பொடியாகி கீழே மாவாக கீழே விழும். இதுதான் திரிகை திரிக்கிறது. அந்த காலத்தில் பலஸ்தீனா தேசத்தில் இந்த ஸ்திரிகள் திரிகை அரைக்கிற வேலை உண்டு. இந்த நாட்கள் நமக்கு இல்லை, ஆனால் பழைய காலத்தில் உள்ளவங்க அதை செஞ்சாங்க. ஆனால் பாருங்கள், திரிகை திரிகை ரெண்டு பேர் இருந்து திரிகை திரிச்சிட்ருப்பாங்க. ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ஒருத்தி என்ன நினச்சிட்டு, ஆண்டவர் உங்கள் பாதத்தில் தான் இருக்கேன், திரிகை திரித்தாலும் கூட நான் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று அவள் இருதயத்தில் இயேசுவே நினைத்து நினைத்து துதியோடு ஸ்தோத்திரத்தோடு இருந்து கொண்டே இருக்கிறாள் அவள். ஒருத்தி ஏதோ கவலையெல்லாம் நினச்சி, இத்தனை வேலையெல்லாம் நான் தனியாக செய்யணுமா, அப்படியா இப்படியா, அந்த மார்த்தாளை போல் நினச்சிக்கிட்டே இருக்கிறாள். அவள் கைவிடப்பட்டாள், இன்னொருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். ஹல்லேலூயா. இது ரொம்ப எச்சரிப்பான ஒரு வசனம். லோத்தின் மனைவி ஜீவன் தப்போ ஓடிப்போ என்று கத்த சொன்னாள், வழியிலே நின்று விட்டாள். அவளுக்கு எண்ணமெல்லாம் இருதயமெல்லாம் எங்கே இருந்ததென்றால்,
அந்த சோதோம் குமோராவில் தான் இருந்தா. அவள் சம்பாதித்த சொத்து சுகங்கள் வீடு மனை எல்லாம் நினச்சி 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 அவள் இருதயம் முழுசும் அவள் காலு தான் வெளியே வந்தது தவிர அவள் இருதயம் முழுசும் அந்த சோதோம் குமோராவில் தான் இருந்தா. இன்னைக்கு அங்கே நின்றுக்கிட்டே இருக்கா தெரியும் இல்லையா நமக்கு? அதான் ஏசி எச்சரிப்பாக சொல்லுகிறார், லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார் தேவ பிள்ளைகளே. நாமும் எச்சரிப்போடு இருப்போம். நமக்கு பல நெருக்கங்களும் பாடுகளும் உண்டு, நான் தெரியாமல் அதை சொல்லவில்லை. என்றாலும் இது தேவ வசனம், சீக்கிரமாய் நடைபெறுகிற ஒரு காரம் காலம். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்தில் அனுப்ப போகிறார். எழுப்புதலின் தீ பற்றி படிக்க போகிறது, எழுப்புதலின் காற்று வீச போகிறது. இதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பூமி 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 கெடுத்த காரியங்களை நினைச்சு அது போச்சே இது போச்சே அது இல்லையே இது இல்லையே என்று நினைச்சு கவலைப்பட்டு கலங்கி கொண்டாதபடிக்கு கர்த்தர் கெடுத்த காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நேராக்கி கொள்ளுங்கள். ஹாலேலூயா. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மேலானவைகளை தேடுவோம். இந்த எழுப்புதலின் காற்று வீச பண்ணும்படியாக, தேவன் தீவிரமாய் செயல்படும்படியாக நாம் அதிகமாக ஜெபிப்போம், தேவனை நோக்கி கூப்பிடுவோம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பல கஷ்டம் இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த தேவனுக்கு எடுத்த காரியங்களே நீங்கள் கவனம் செலுத்துவீர்களானால், ஜெபிப்பீர்களானால் மெய்யாகவே அந்த எழுப்புதலின் நேரத்திலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆமென். எழுப்புதலின் நேரத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை தருவார். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், சபையிலே சேர்க்கப்படுவார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வார்கள், பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவார்கள், அநேகர் ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணிப்பார்கள். கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் வீடுகளிலே கவலையோடு இருக்கிறீர்களா? இந்த மார்த்தாளை போல தான் பல பல வேலையை செய்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? மரியாளாய் மாறிவிடுங்கள். இனி நாட்கள் இல்லை, இனி காலங்கள் இல்லை. அந்த நல்ல நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். மரியாளை போல அவருடைய வசனம், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அவர் சொல்லுவார் நிச்சயம். நீங்கள் காத்திருந்தா நிச்சயம் உங்களோடு கர்த்தர் ஒரு சில காரியங்களை பேசத்தான் செய்வார். இயேசு உங்களுக்கு ஆசையாக இருப்பாராக. இயேசு என் ஆசை, சியோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சியோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சியோன் என் வாஞ்சை. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் நேசரின் சத்தம் கேட்பதன் பாக்கி, நேசரின் சத்தம் கேட்பதன் பாக்கியம், நேசரின் சத்தம் கேட்பதன் பாக்கியம். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே பின்னோக்கே நான் இயேசுவின் பின். ஜெபத்தோடு பாடுவோம் தேவ பிள்ளைகளே. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போ
போக துணிந்தே பின்னோக்கேனார் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபிப்போம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம் ஹல்லேலூயா ஏதாவது குறைகள் உங்களிடத்தில் காணப்படுமானால் அதை இப்பொழுதே அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ளே வந்து விடுங்கள் தேவ பிள்ளைகளை அடிக்கடி வசனத்தை கேட்டும் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே வேத வசனத்துக்கு இடம் கொடுங்கள் கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஒரு மகிமையான கருவியாக எடுத்து பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார் அதாவது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் மெய்யாகவே எழுப்புதலின் அந்த ஆவியானுடைய கிரியையை காண கர்த்தர் உங்களுக்கு பாக்கியம் தருவார் அதில் பங்காளியாய் நீங்கள் மாறுவீர்கள் அது எவ்வளவு பெரிய பாக்கியமான நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எழுப்புதலோடு கூட கர்த்தருடைய வருகையும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சீக்கிரமாய் வந்து விடுவார் திரிகை திரித்து கொண்டிருக்கிற ரெண்டு ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் மற்றவளோ கைவிடப்படுவாள் மார்த்தாளாய் இருக்க வேண்டாம் மரியாளாய் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த நல்ல பங்கு இயேசுவோடு கூட என்றென்றைக்கு வாழுகிற இந்த நல்ல பங்குக்கென்று நாம் ஆயத்தமாவோம் ஹல்லேலூயா 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 ஓ நீ பரபாஷா நீலாகோ துனாஹா லியாரகோ லி சைனி மீலாரபோ திமி கலஹமோ சீனாதியா லிட்டரபோ ஷ்மிலாகோ பௌதியாரபி கலசியாரகோ லியாரதுரியா ஆவியானோரே உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கிரியை செய்யப்பா உடைய வீட்டிலே நீர் வந்திருக்கிறீர் என்பதை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே கத்திற்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் கத்திற்கு செலுத்தத்தக்கதான கிருபை தாரும் பாதத்தை பற்றி கொள்ள கிருபை தாரும் உலகத்துக்கு எடுத்த காரியங்களை சிந்தித்து யோசித்து கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு மார்த்தாளாய் இருந்து விடாதபடிக்கு மரியாளாய் இந்த ஒன்றை தெரிந்து கொள்ள கிருபை தாரும் நேசத்தின் உச்சிதங்களை நமக்கு கொடுக்க கிருபை தாரும் பழையவைகளும் புதியவர்களுமால அநேக கனிகளை நேசருக்கு கொடுக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் வீடுகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே வீடுகளிலே நம்முடைய மகிமை இருக்கட்டும் ஆண்டவரே உலகமெங்கும் காரியருளால் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பயங்கரமான வேதனையிலே மரண ஓலங்களுக்குள்ளே ஆண்டவரே உலகம் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே கொள்ளை நோயினால் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் இயேசுவின் பாதத்தை அண்டிக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஏழைகளாய் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்தீரே ஆண்டவரே ஏறப்பட்ட ரத்தத்தினால் மீட்டு கொண்டு ரட்சித்து ஆவியினால் நிரப்பி விட்டு சொந்த பிள்ளைகளாய் மாற்றினீரே ஆண்டவரே என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் என்று சுலைமத்தால் சொன்னது போல தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவ்விதமாய் சொல்லக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே நான் நேசருடையவள் நேசர் என்னுடையவர் நேசர் என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று சுலைமித்தியாள் சொல்லுகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நேசம் என்னும் கொடி ஆண்டவரே தேவ பிள்ளைகள் அனைவரும் மேலும் பறந்து கொண்டிருக்கத்தக்கதாக ஆவியானோர் உதவி செய்வீராக ஆவியானோர் உதவி செய்வீராக ஆவியானோர் சுத்தப்படுத்துவீராக நம்மளுக்கு போல இருதயங்கள் ஆண்டவரை உடைந்து நொறுங்கி தேவ பாதத்தில் ஜெபிக்க கத்த கிருபை தார் ஆண்டவரே ஜெபிக்க கிருபை தார் ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்க கிருபை தாரும் உபவாசத்தோடு ஜெபிக்க கத்தர் முகத்தை தேட கிருபை தாரும் பாதத்தை பற்றி முத்தம் செய்ய கத்த கிருபை தாரும் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற நல்ல அனுபவங்களை தாரும் ஆண்டவரே இந்த நாட்களிலே யார் யாருக்கோ காத்திருப்போம் ஆண்டவரே தேவனுக்கு காத்திருக்கிற காரியங்களிலே குறைபட்டிருக்கிற இந்த அனுபவத்தை கத்தர் எடுத்து போடும் ஆண்டவரே கத்தருக்கு காத்திருக்கிற நல்ல அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தந்துவிடும் ஆண்டவரே ஒருவரும் இதை இழந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே இயேசுவே நமக்கு சோத்திரம் திரிகே அறிக்கிறே ரெண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் மற்றவள் கைவிடப்படுவாள் என்று இயேசு இந்த நாட்கள் பூமியில் இருந்த நாட்களிலே சொன்னீரே ஆண்டவரே அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரும் இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தத்தை தார் ஆண்டவரே இப்போதே அதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும்
கத்தர் கிருபை தந்து நடத்துவீராக, ஆவியானவர் உதவி செய்வீராக. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபிக்க கிருபை தாரும். ஒரு மகாபெரிய எழுப்புதல் சபைக்குள்ளே, தேசத்துக்குள்ளே, பூமியில் எங்கும் வரத்தக்கதாக, இதற்காக கிரயம் செலுத்த, ஜெபிக்க, உம்மை நோக்கி கூப்பிட தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் கத்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஆச்சுவிக்கிறோம். அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தரோடு உள்ள நெருங்கிய உறவுக்குள்ளே, அந்த மகிமையான அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இன்னும் நெருக்கமாய் வந்துவிட வேண்டும் என்று விரும்பி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.